ரியல்மி ரீசெண்டாக ரியல்மி நேர்சோ 70 Turbo அப்படின்ற ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ரைஸிங்க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இந்த மொபைல் வாங்கலாமா இல்லை மற்ற மொபைலை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே இந்த மொபைலை வாங்கலாமா இல்லை மற்ற மொபைலை வாங்கலாமா அப்படின்ற கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மொபைல் நமக்கு 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவாகவே கொடுத்துருக்காங்க. என்ன மோட்டோலாம் கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, லாவா பிளேஸ் எக்ஸ்லாம் கர்வ் டிஸ்பிளே இருக்குது, இங்கே ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாட் டிஸ்பிளே இருந்தாலும் ஓகேன்ற போது நீங்கள் நேர்சோ 70 Turbo கன்சிடர் பண்ணலாம். அண்ட் கேமரானு வரும்போது டியூவல் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. 50 MP ப்ரைமரி கேமரா, 2 MP சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் கொடுக்கல. ரியல்மி 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் மொபைலே வைட் ஆங்கிள் கொடுக்குறதில்ல. ஸோ இங்கே கொடுக்காதது பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். கேமரா பர்ஃபார்மன்ஸ் இப்போதைக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் இருக்குது, பெட்டர்னு சொல்லிட முடியாது நம்மளால். ஸோ கூடி சீக்கிரம் பார்ப்போம் நேர்சோ அப்டேட் கொடுத்து ஏதாவது கேமராவில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கேமரா அபவ் அவரேஜாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கும்போது இங்கே மீடியடெக் டிமென்சிட்டி 7300 எனர்ஜி அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இது போக LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க, UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் டைப் நமக்கு கிடைக்குது, இதுவும் ஒரு நல்ல விஷயம் ரியல்மி பண்ணியிருக்கிறது. அண்ட் 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எனது போக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜியும் கொடுத்துருக்கிறதால ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்த அளவுக்கு வரக்கூடாது அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. போக போக பார்ப்போம் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மொபைல் கன்சிடர் பண்ணுற வகையில் தான் இருக்குது. ஏன்னா IQ Z9S பார்க்கும்போது டிமென்சிட்டி 7300 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே 7300 ஓவர் கிளாக் வெர்ஷனான 7300 எனர்ஜியை 17,000 ரூபாய்க்கே கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் லான்ச்சிங் ஆஃபரோடு சேர்த்து 15,000 ரூபாய்க்கே நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ 15,000 ரூபான்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஹைப்ரிட் SD/LR சப்போர்ட் தந்திருக்காங்க, 3.5 mm ஆடியோ ஜாக்குமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக 6GB 128GB வேரியன்ட் 17,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் லான்ச்சிங் ஆஃபர் மூலமாக நமக்கு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அது மூலமாக நம்மளால் 15,000 ரூபாய்க்கே இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் சேலில் 15,000-16,000 ரூபாய்க்கு கூட கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போது எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஓவராலாக இந்த ப்ரைஸிங்க்கு ஒரு நல்ல டிஸ்பிளே, நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே வைட் ஆங்கிள் இல்லை, கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பட்ஜெட்டில் இருக்க CMF ஃபோன் 1, Moto G85, நேர்சோ 70 Pro, IQ Z9, IQ Z9S மாதிரியான காம்படிஷன் இருக்க செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல மொபைலே ரியல்மி லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணி ஃபியூ டேஸ் தான் ஆகுது, போக போக இதனோட முழு பர்ஃபார்மன்ஸ் தெரிய வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மொபைலுக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க டாப் செல்லிங் மொபைல்ஸ்க்கும் கம்பேரிசன் வீடியோ நம்ம டெடிக்கேட்டடாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மொபைலே நம்ம ரியல்மி லான்ச் பண்ணியிருக்காங்க, நேர்சோ 70 Turbo அப்படின்ற ஒரு மொபைலை. ஸோ வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றது என்னோடய சஜஷனாக இருக்குது. இன்னொரு 10 டேஸ் or 20 டேஸ் பக்கமாக போகட்டும், அந்த சேலில் நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். பிகாஸ் அப்போ தான் இதனோட பீக் பர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஸோ அப்போ நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.